ஆனோட் மீது உள்ள தனிப்பட்ட காழ்ப்புணர்வு இல்லை தனிப்பட்ட காப்போதாகும். இந்த இதை வச்சுக்கொண்டு தான் இவர்கள் அந்த பட்ஜெட்டை தூர்க்கடிக்கிறது. வரவு செலவு திட்டம் வெறுமன காகித கட்டுகளாகத்தான் இருந்தது. அந்த 5G கோபுரம் என்ற விஷயம் பொதுவாக அரசாங்கம் ஒரு திட்டத்தை செய்ய போகிறோம்னு சொல்லி வந்தால் யார் தடுக்கலாம்? அதை நான் திருப்பி திருப்பி சொல்லிருந்தேன். அதை நீ அவர் ஆளோடு தான் தீர்மானங்களுக்கு வரும். எங்களை பொறுத்தவரை அதை நான் உறுதியாக சொல்லுங்க. அப்படினாலும் எப்படி முதல்வர் உங்கள் பக்கம் இருந்து வரணும்? நான் எங்கள் பக்கம் முதல்வர் வேணும் நான் சொல்லவில்லை. மாநகரத்துக்குன்னு ஒரு முதல்வர் தான் போகின்றேன். ஆனால் தமிழ் தேசிய மக்கள் முடி நாங்கள் நிச்சயமாக இளமகள் ஜனநாயக கட்சியிலிருந்து ஒருவரை முதல்வராக்குறதுக்கு நாங்கள் ஒத்துழைக்க மாட்டோம். இந்த மாநகர சபையிலே புதிதாக ஒரு முதல்வர் வந்து அந்த முதல்வர் சமர்ப்பிக்கக்கூடிய அந்த வரவு செலவு திட்டமும் தோற்கடிக்கப்பட்டால் மாநகர சபை வரிதாக்கப்படும் என்கிற ஒரு விடயமும் சட்டத்திலே மிக வலுவாக இருக்கிறது என்ற விஷயத்தை எல்லோருமே ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். குறிப்பாக இந்த யாழ்ப்பாண மாநகர சபை வரவு செலவு திட்டம் எதிர்பார்க்கப்பட்டிருக்கக்கூடிய ஒன்றுதான். அதை போதும் நல்லூர் பிரதேச சபையினுடைய வரவு செலவு திட்டம் தோற்கடிக்கப்பட்டதை போன்றுதான் இந்த மாநகர சபையினுடைய வரவு செலவு திட்டம். இதன் பின்னாகத்தான் பல விஷயங்களை பலர் பேசிக்கொள்கிறார்கள். சில விடயங்களை சில காலத்திற்குள்ளே தீர்த்து கொள்ளக்கூடியதாக இருந்திருக்கிறது. சில முன்னெடுப்புகளை மேற்கொண்டிருந்தால் இதை இலகுவாக்கிக் கொள்ளக்கூடியதாக இருந்திருக்கும். ஆனால் அவை எதுவுமே செய்யப்படாத ஒரு துர்ப்பாக்கிய நிலைதான் இருக்கிறது. இதனுடைய வெளிப்பாடாக நண்பர்கள் கூட பகிர்ந்திருந்தார் சமூக வலைதளத்திலே. இந்த மக்களுடைய எதிர்பார்ப்பை பிரதிபலிக்கக்கூடிய சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது என்ற ஒரு விஷயம் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வரவு செலவு திட்டம் சமர்ப்பிக்கப்படுகிற போது இரண்டு முறை ஏற்கனவே நிராகரிக்கப்பட்டது, மீள இம்முறை சமர்ப்பிக்கப்பட்டது. அப்படி சமர்ப்பிக்கப்படக்கூடிய அந்த சந்தர்ப்பத்திலே இந்த ஆண்டிலும் முதற் தடவையாக நிராகரிக்கப்படுகிறது. இரண்டாம் வாசிப்பு மீதாகத்தான் விவாதத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படக்கூடியதாக இருந்தது. அப்படி திருத்தங்களை உறுப்பினர்கள் முன்வைக்கவில்லை இல்லாவிட்டால் நம்பிக்கையினம் ஒன்றுதான் இந்த உங்களுக்கு எதிராக வாக்களிப்பதற்கான வழிகளை அவர்களுக்கு கோரியிருக்கிறதா? இல்லை, எங்களால் இவை ஏன் அதே இப்போ அந்த பட்ஜெட்டை தோற்கடிக்கப்பட்ட நிலைமையில் நாங்கள் இப்படி தான் எங்கள் நிலைமையில் ஜோதிச்சு கொண்டிருக்கோம் என்னென்றார். இவரே ஒத்துக்கொண்டுட்டார் கட்சி எங்களுக்கு மேலிடம் தோற்கடிக்கத்தான் வேணும் என்று தங்களை அறிவிச்சபடி நாங்கள் கட்சியின் மேலிடத்தின் ஓர்டரை கரியர் பண்ணுறோம் என்றுதான் இவர் சொன்ன வசனம். இப்போ ஆன வழியாக இவங்க ஏற்கனவே சந்தர்ப்பம் கொடுத்தது. திருத்தங்கள் இதாக இருந்தால் செய்யலுங்கோ நேற்றைக்கு கூட இல்லைன்றாலும் ஒரு 10 நிமிஷம் முதல்வர் சொல்லி போட்டு இருந்தது. ஒரு எல்லாரும் மௌனம். அப்போ அவர்களை கண்டு உதவி பிரதி ஆணையாளர் சொன்னார் மௌனம் சம்மதத்துக்கு அறிவிக்கின்றதை நாங்கள் எடுக்கலாமா அண்டு அதுக்கும் ஒன்றும் இல்லை. அப்போ பிறகு சொல்லிச்சுனா வாக்கெடுப்பு கூடங்க உண்டு. அதுக்கப்புறம் தான் வாக்கெடுப்பு நடந்தது. அப்போ சந்தர்ப்பங்கள் கொடுத்தது இவைக்கு. இவன் அந்த திருத்தங்களோ அல்லது தவறுகளோ இதுகளும் உண்டையும் சுட்டிக்காட்டே. ஆனால் வாக்கெடுப்பு விடப்படக்கூடிய அந்த சந்தர்ப்பத்திலே அந்த பகிரங்க வாக்கெடுப்பா அல்லது உள்ளக முறையிலான வாக்களிப்பா என்ற ஒரு விஷயம் கேட்கப்பட்டு அது பகிரங்க வாக்களிப்பு என்று சொல்லப்படுது. அந்த வாக்களிப்பு என்று முடிவெடுக்கப்பட்டதுக்கு பிறகு முதல்வர் பேசிடக்கூடிய விட உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுடைய மனச்சாட்சி இணைத்து வாக்களியுங்கள் என்று சொல்லி மக்களுக்கு சரியாக பணியாற்றியிருந்தால் என் உறுப்பினர்களை மனச்சாட்சிப்படி வாக்களிக்க சொல்லுமாறு கோர வேண்டிய தேவை வந்திருக்கு. அண்டால் முதல்வர் எல்லாம் பட்டார ரீதியாக காசுகள் ஒதுக்கி அவைகள் உறுப்பினர்களுக்கு பாகுபாடு இல்லாமல் இல்லை நடந்தினால் அவையும் அபிவிருத்திகளை செய்தபடியால் நீங்கள் மனச்சாட்சியின்படி ஏன் முதல் அதாவது முதல் எடுத்த இபிடிபி உறுப்பினர் ரெமிடியஸ் அவர்கள் எடுத்த முதல் குற்றச்சாட்டு ஒன்றும் நடக்கவில்லை. இங்கே ஒரு அபிவிருத்தியாக ஒன்றுமே நடக்கவில்லை என்றால் அவர் முதல் குற்றச்சாட்டை போட்டார். முதல் பட்ஜெட் சமர்ப்பித்த போது வச்ச குற்றச்சாட்டு அது. அதுக்கு தான் மேயர் நேற்று அந்த நிலைப்பாட்டுக்கு வந்தேன்டா. உங்களுக்கே தெரியும் அதாவது எல்லா வட்டாரத்துக்கும் காசு ஒதுக்கப்பட்டு உள்ள குச்சொழுங்கு இழுங்கு எல்லா இடமும் கொங்கிரீட்டாகவும் தாராகவும் மாற்றப்பட்டிருக்கு. இல்லை, தனிய நிதி ஒதுக்கீடு மாத்திரம்தான் அபிவிருத்தியா அல்லது மக்களுடைய வாழ்க்கையை சரியான முறையிலே கொண்டு செல்ல தேவையான திட்டங்களை வகுத்தல் அபிவிருத்தியா? வாழ்க்கை என்ற நீங்கள் இதே பொறிமுறையாக இருக்கட்டும், குடிநீராக இருக்கட்டும், வாழிடங்களாக இருக்கட்டும், சுகாதார ரீதியான சிக்கல்களாக இருக்கட்டும், தூர்ந்து போயிடக்கூடிய குளங்களாக இருக்கட்டும், இப்படி அடுக்கிக் கொண்டே போகலாம். இவற்றை பற்றி சிந்திப்பது என்பது அபிவிருத்தியா? தனிய ஒவ்வொரு உறுப்பினர்களுக்கும் லஞ்சம் போல இவ்வளவு தொகை உனக்கு தரப்படுகிறது, இந்த பகுதியில் இந்த விஷயங்களை செய்து கொள்ள என்று கொடுப்பது அபிவிருத்தியா? குளங்களுடன் தூர்வாரப்பட இல்லையா? அப்படி என்றால் என் ஜால் நீர்வாடியின் தோடாமைக்கு காரணம் என்ன இவற்றை தீர்ப்பதிலே நீங்கள் பின்னிருப்பீர்கள். அதுக்கு தான் நாங்கள் சொன்னோம். அதாவது என்னென்றால் இவர்கள் மக்களும் இவரே சொல்லி போட்டார் மக்களும் இதுக்குள்ளே கூட இன்வால்வ் ஆகிருக்கணும். ஏன்னா சுத்து மதில்களை கட்டி எல்லாம் தண்ணி ஓடாத முறையில் வாய்க்கால்களை மடைச்சு இப்படி பிக்கலாம் செய்கிறபடியால் தண்ணி ஓட்டம் இல்லை. இல்லை, கமிஷனர் ஆணையாளர் அண்டை கறக்கப்பட்டிருந்தார். கடலும் இந்த முறை பெருக்கெடுத்திருக்காண்டு
அதுக்கும் ஒரு உள்ளது ஒரு உள்ளூராட்சி சபை இடத்திலே தொழில்நுட்பவியலாளர்கள் இருக்கிறார்கள். ஒரு விடயத்தை பரிசீலனை செய்கிற போது அதற்குரிய அனுமதிகள் கொடுக்கிற போது அதை பார்வையிட வேண்டும். அது கட்டி முடிக்கப்பட்டதற்கு பிறகு அனுமதி பத்திரம் கொடுப்பதற்கு முன்பாகவும் அந்த கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அவர்களுடைய விவரங்களின்படி அது சரியாக இருக்கிறதா என்பது பார்வையிடப்பட வேண்டும். இதை சரியான முறையிலே பின்பற்றாமல் யாருடைய தவறு? ஆனால் இந்த வெள்ளம் என்றது இந்த முறை ஏற்பட்ட வெள்ளம் இங்கே மட்டுமில்லை, உலகம் முழுக்க கொழும்பும் நடந்தாதான், இந்தியாவில் நடந்தான், எல்லா இடமும் நடந்தேன். ஆனால் இது 20 வருட காலத்துக்கு பிறகு ஏற்பட்ட தான் இந்த நெருக்கடி, 20 வருட காலத்துக்கு பிறகு தான். அப்போ இவ்வளோ காலமும் தண்ணிகள் அந்த மலைக்கு தண்ணியெல்லாம் ஓடிக்கொண்டு தான் இருந்தேன். சரி, இப்போது ஒரு குளங்கள் தொடர்பாக நான் சொல்கிறேன். குளங்கள் தூர்வாரப்பட்டன்னு கூறப்படுகிறது. எனக்கு தெரிந்து 2 குளங்கள்லாம் தூர்வாரப்படுகின்றன. அது மாநகரத்துக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லை, எஸ்டிபி ப்ராஜெக்ட் என்று சொல்லப்படுகின்ற நகர மூலாபாய திட்டத்தங்களை செய்யப்படுது. அந்த திட்டத்தங்களை இன்னும் ஒன்று நடைபெறது என்னென்னு சொன்னால், அந்த கொன்மேடு பின்னால் பார்த்திங்கன்னா தாபேரி குளம் மட்டும் அதன் அருவாசி மூடிவிட்டார்கள். இன்றைக்கு நாங்கள் குளங்களை தூர்வார வேண்டும். இங்கிருக்கின்ற குளங்கள் எல்லாம்னா நீர்ப்பாசன குளங்கள் இல்லை, மழை நீரை தேக்கி வைக்க ஒரு பாசனத்துக்கு பயன்படுத்துகிற குளங்கள் இல்லை, வெறுமனே வழிகாட்டு நிலத்தடி நீரை தேக்க அந்த குளங்களை மூடி அதுக்கு பேது கேள்விப்பட்டேன் என்னென்னு சொன்னால் உடற்பயிற்சி நிலையம் அமைக்க போயிடுமா? இன்றைக்கு மாநகரத்தினுடைய வெள்ள பிரச்சனை, மாநகரத்தில் எல்லா இடங்களையும் பார்த்திங்கன்னு சொன்னால் ப்ளூ பிரிண்ட்னு ஒன்று இருக்கு, அதாவது வடிகால்கள் எங்கே எங்கே இருக்கின்றது. இந்த மாநகரத்தில் அது இருக்கின்றதுன்றால் அது இல்லை. இன்றைக்கு உங்களுக்கு தெரியும், அந்த இந்தியா கை கமிஷனுக்கு இந்தியா ஒரு கலாச்சார மண்டபம் கட்டுறோம், அதுக்கு முன்னால் இருக்கிற குளத்திலே ஒரு துருசு, அவர்களுடைய அபிவிருத்தி பணிகள் தடைபடக்கூடாதுன்றக்காக அந்த துருசு மூடப்பட்டது. இன்று வெள்ள அபாயம் என்று பொழுது அந்த துருசு மூடப்பட்டிருக்கின்ற செய்தி மாநகர சபைக்கு தெரியாது. அந்த பகுதியில் இருக்கின்ற வர்த்தகர்கள் அதை கண்டுபிடித்து அன்று இரவு அதை உடைத்தார்கள். அதன் பிறகுதான் வெள்ள நீர் வடிந்தோடியது. இதுதான் உண்மையான பிரச்சனை. ஆக எங்கெங்கு துருசுகள் பூட்டப்பட்டிருக்கின்றன, எங்கெங்கால் வெள்ள நீர்கள் வழிந்தோடும் என்பது தொடர்பான அடிப்படையான எந்த ஒரு தரவுகளும் அது தொடர்பான வரைபடமோ மாநகர சபையில் இல்லை. அது இருந்தால்தான் எதிர்காலத்தில் ஒரு நகரத்தை மூலோபாயம் திட்டமிடலாம். ஆகவே நாங்கள் என்றுக்கும் இவ்வளவோ இடத்துக்கு முன்னேற வேண்டியது இருக்கின்றது. சில சில விஷயம் அது சின்ன சின்ன விஷயங்களை நாங்கள் பார்த்து கொள்ள வேண்டும்னா, ஆனால் அதுகளுக்கான கணிசமான நேரங்களை செலவிடுவதில்லை. இது மிக முக்கியமான குற்றச்சாட்டு. மனுச்சாட்சிக்கு படி வாக்களிக்காமல் எதிர்த்து வாக்களித்தீர்கள். பிரதேசத்திற்கு உங்களுடைய பகுதிகளுக்கு வட்டாரங்களுக்கு தேவையான நிதி ஒதுக்கப்பட்டது. கட்சி எடுத்துடக்கூடிய முடிவு என்று சொல்லி எதிர்த்து வாக்களித்தீர்கள். அப்படி எதிர்த்து வாக்களிக்கிற போதும் கொள்கை இல்லாதவர்கள் என்று சொல்லி ஏனவர்களை பார்த்து விரல் நீட்டக்கூடிய நீங்கள் ஈழமக்கள் ஜனநாயக கட்சியோடு சேர்ந்து எதிர்த்து வாக்களித்திருக்கிறீர்கள். இது உங்கள் மனச்சாட்சிக்கு சரியாகப்படுகிறதா? ஒரு கல்யாண வீட்டுக்கு போகிறோம், அங்கே போய் ஒரு ஆளுக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்குறோம், அதில் எனக்கு கொள்கைக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு ஆளும் வந்து அந்த கல்யாண வீட்டுக்கு வந்தால் நான் அவருடன் சேர்ந்ததுன்ற அர்த்தம் இல்லை. நீங்கள் ஒரு கல்யாண வீட்டுக்கு கூப்பிட்றீங்க, உங்களோட கல்யாண வீட்டுக்கு நான் வரேன், உங்களுக்கும் ரொம்ப சேர்ந்துருவோம். அதே நேரம் ஒரு கொள்கை இல்லாதவரும் வந்து அந்த இது கொடுக்குறேன்னு நாங்கள் சொல்லுகிற ஒரு ஆளும் வந்துருந்தால் அவரும் நாங்களும் ஒன்றாகிவிட்டோம், ஆக கல்யாண வீட்டில் ஒன்றா நிற்கிறீங்கள்ற கருத்து இல்லை. நாங்கள் எங்களுடைய மனச்சாட்சியின்படி கட்சி சொன்னைக்கு இருக்க சொல்லு, அதில் பாதீடு தொடர்பாக கட்சி எடுத்த முடிவு என்னை பொறுத்த வரைக்கும் அதில் பிழைகள் இருக்கின்றன, அதில் மாற்று கருத்துக்கிடமில்லை. ஆனால் கௌரவ முதல்வர்களுடைய செயல்பாடுகள் காரணமாக கட்சி எடுத்த முடிவிலே எனக்கு அதில் உடன்பாடு இருக்கின்றது. என கடந்த காலம் சில கடந்த காலத்தை கடந்த காலத்தால் கட்சி சொல்லியிருக்கக்கூடிய எல்லா முடிவுகளையும் நீங்கள் ஏற்றுக்கொண்டு நடந்தீர்களா? நிச்சயமாக, நிச்சயமா. அப்படி என்றால் திரு மணிவண்ணனுடைய விவகாரம் என்ன நடந்தது? மணிவண்ணனுடைய விவகாரத்தையும் பட்ஜெட்டையும் ஒன்றா பார்க்க இல்லை, நீங்கள் சொல்கிறீர்கள் கட்சி சொன்னது செய்த நின்று அதுக்கு பிறகு மணிவனுடைய விவகாரம் வருகிற போது நீங்கள் கட்சியினுடைய பக்கம் நின்றுக்கலாம். கட்சி எங்களுக்கு கண்ணால் 100% தெரியும். மணிவண்ணனுடைய விவகாரத்தில் ஒரு சுயநல அரசியல் பயன்படுத்தப்பட்டது, அது பகடைக்காக நாங்கள் ஆக்கப்பட்டிருக்கோம். அப்படி என்றால் இந்த பட்ஜெட்டில் நீங்கள் என்ன குறைகளை கண்டுபிடித்தீர்கள்? இந்த குறைகள் முதல்வர் அவர்களுடைய கடந்த கால செயல்பாடுகள். இந்த மாநகரத்திலே பல விடயங்களை முன்னகர்த்த வேண்டிய கடமை அவருக்கு இருந்தும் அதற்கான அதிகாரத்தை நாங்கள் கொடுத்திருந்தும் அதை அவர் முன்னகர்த்தவில்லை. அது அவருடைய இருக்க மிக முக்கியமான குறைபாடு. நான் இதில் ஒன்றை கேட்குறேன், மராமத்து குழு ஒன்று இருக்குது, சுகாதார குழு இருக்குது, நிதிக்குழு இருக்குது, இப்படி எத்தனை உபாக்குழுக்கள் இருக்குது, அடுத்தது மாதம் மாதம் இந்த பொதுக்கூட்டம் நடக்குது. இப்படியான பிரச்சனையால் நீங்கள் அந்தந்த கூட்டங்களில் அந்தந்த நேரங்கள்லேயே நீங்கள் முதல்வர் கூட ஏன் இதை நடைமுறைப்படுத்தாமல் இருக்கிறீங்களோ அதுக்கு என்ன ரீசன் இல்லையே கேட்காவட்டேன். இது ஏன் பொதுப்படையாக கொண்டு வந்து டேன் டிவிலையும் இப்படி ஐபிசியிலையும் கொண்டு வந்து வெளிப்படுத்துகிறீங்க? உங்களுக்கு சந்தர்ப்பம் அங்கே இருந்ததேப்பா, நீங்கள் முதல்வர்கிட்ட கேட்டிருக்கலாமே நேரடியாக. முதல்வர் உங்களை கூப்பிட்டு தனிப்பட்ட முறையில் தன் ரூமுக்கு வச்சு கதைக்கிற பேசுகிறார், அப்போ நீங்கள் கேட்டிருக்கலாம் மேன் சார் என்னதுக்கு என்ன உங்களுக்கு என்ன பிரச்சனை நடைமுறைப்படுத்துகிற என்ன பின்னுக்கு உங்களுக்கு என்ன இடைஞ்சல் அதை நீங்கள் முன்னுக்கு. அதாவது உள்ளூராட்சி சபைகளில் எதிர்கட்சியணுண்டு இல்லை, எல்லோரும் ஒரு கட்டுக்கோப்புக்கு தான் நாங்கள் இருக்கணும்ன்றதான் அதுன்ற இது. அப்போ நீங்கள் பாடி தான் நேரடியாக பயந்து
நீங்களும் உறுப்பினர்கள் தானே, நீங்கள் சுகாதார குழுவில் இருந்து நீங்கள் தானே, கிருவாரன் நிலைக்கும் மராமத்து குழு தலைவர் அவர். அப்போ இவர் ஏற்கனவே சுகாதார குழு தலைவராக இருந்தவர். அப்போ இப்படியான பிரச்சனைகளை நேராக கதைச்சு உங்களுக்கு என்ன இடையூறு இருக்குது, நான் நாங்களும் மாறும் ஒத்துழைக்கலாம் செய்யுங்க, ஏன் அப்படி நிலைமை உருவாக்க இல்லாமல் உங்களால் அப்படி என்ற ஒன்று இதுவரை காலமும் நீங்கள் இந்த விஷயங்களை பேசவில்லை. பேசுகிற சுகாதார குழு தலைவராக இருந்தவர், நான் சுகாதார குழு தலைவராக இருந்தால் சரி, நான் சொன்னேன் ஒரு பொறிமுறை நான் உருவாக்கினோம்னு சொன்னேன். ஏன் அந்த பொறுமை நீடிக்கவில்லை? சபையில கேட்ட எனக்கு சொன்னப்பட்ட பதில் தொழிற்சங்கத்துக்கு நான் பேசின வீடியோவை போட்டு காட்டினா அப்படிப்பட்ட என்ன 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 முடிவு அதுக்கு? இவங்கள் உங்களை பற்றி இப்படி சொல்றாங்கன்னு போட்டு காட்டினா என்னென்ன தீர்வு பெற்றுக்கொள்றது? உங்களை பற்றி இவங்க இப்படி பேசுறாங்க, அவர் தீர்வு தர்றதுக்கான நடைமுறையை பின்பற்றார் இல்லையே, எங்களை மாட்டி விடுறதுக்கான நடைமுறையை தானே பின்பற்றார். ஒருவர் ஒரு விடயத்தை நான் சபையிலே கூறினால் அந்த விடயத்துக்கான தீர்வை பெற்று தரணும். அதை விட்டு நீ உங்களை பற்றி இவர் இப்படியெல்லாம் கதைக்கிறார் என்று போட்டு காட்டினால் எப்படி அவரிடம் தான் தீர்வு? இது மாற்று கதை என்று நான் எடுத்துக்கொள்ளமாட்டேன். அதாவது என்ன, இல்லை இது மாற்று கதை இல்லை, அதாவது அவர்கள் ஸ்ட்ரைக் பண்ணி கொண்டிருக்கிறார்கள் சரியோ, அந்த இடத்துல முதல்வர் அந்த ஸ்ட்ரைக்கு தடுக்க இல்லாத ஒரு நிலைமையில் இருக்கீங்க, இவர் வந்து சொல்கிறார் நானும் அந்த தொழிற்சங்கத்தில் அப்படி இருந்திருக்க வேணும் அப்படி இப்படிங்க. ரைட், பார்த்திபர் அவர்கள் எனக்கு ஒரு ஐடியா தந்திருக்கிறார் அப்படி யாருக்கு உத்தியோகர்வியலாளருக்கு காட்டுறேன். அதாவது என்னென்றால் நீங்கள் செய்கிறது புளியண்டா, அதானே அவர்கிட்ட அர்த்தம் அவர் சொல்ல, நானும் தொழிற்சங்கத்தில் இருக்கவனும் இதில் உறுப்பினராக இருக்கிறது தேவையில்லைன்ற அர்த்தம் கதைக்கிறேன்னு சொன்னால் அதன் அர்த்தம் என்ன? அதாவது தொழிற்சங்கம் செய்கிறது புளியண்டது இதை சுட்டி காட்டுற மாதிரி தானே. சரி, இந்த விஷயம் இருக்கட்டும். குளங்களுடைய அபிவிருத்தி, அதே போல் நீர் வடிகால்கள், சட்டவிரோத கட்டிடங்கள், இது பற்றி மாநகரத்தில் குரல் எழுப்பாமல் இப்படி தொலைக்காட்சிகள் தான் நீங்கள் பேசுகிறீர்களா? எத்தனை குரல் கேட்டுப்பாருங்கண்ணா, எங்களுடைய ஒரு சட்ட ஆலோசகர் பற்றியே குரல் எழுப்பினார். அது எங்கே எல்லாமண்ணா சொல்லும் பொழுது எல்லாம் அழகாக தான் இருக்கும், சபையில் மனதுக்கு எல்லாமே திருப்தியாக தான் இருக்கும். உடனடியாக நான் நடிக்கிறேன், இந்த 6 நாளில் செய்கிறேன், 14 நாளில் கட்டிடத்தை அடிக்கிறேன் வேணும்னா உங்களுக்கு அறிக்கையை கொண்டாரன் மாநகரத்தின் முழு அறிக்கையும் நடக்கிறேன். எத்தனை இடத்துல 14 நாட்களுக்குள் இந்த கட்டிடத்தை உடைக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன், 14 உத்தரவிடுகிறேன், எத்தனை நாள் இருக்கு? ஒரு பேப்பர்லையும் வாயில் வர்ற சொல்லையும் வச்சுக்கொண்டு மாநகரம் அபிவிருத்தி அடைஞ்சிருந்து யாருமே சொல்ல முடியாது. அப்படின்னா தமிழ் மக்களின் அபிலாஷைகளுக்கு எப்போவோ பிடி கிடைச்சிருக்கும், இவ்வளவு கோரிக்கைகள் இவ்வளவு எல்லாம் வாயாலையும் எழுத்துலையும் வந்தது. ஆனால் இன்றைக்கு நாங்கள் தமிழ் மக்கள் அடிமைப்பட்டு தான் இருக்கிறோம். அதே மாதிரி தானே நான் எத்தனையும் எல்லாம் செயல் வடிவம் பெறணும். ஒரு சின்ன விஷயமும் செயல் வடிவம் உலகிலே தலை சிறந்த சொல் செயல் என்று தான் சொல்லுவார்கள். செயல் வடிவம் வரும்போது தான் அது உருப்படும். நான் சொல்றது என்னென்னா சொல்றது சரி, இது ஒரு திண்ண, அதாவது நான் சொல்றது என்ன, இதை நீங்க முதல்வரோட நேரடியாக கண்டு இங்கே வாங்க உங்களுக்கு என்ன இடைஞ்சல் இருக்கு, இதை நடந்து சொல்லி இருக்காங்க. பிறகு பாருங்க, இவர் சொன்னா பிறகு அதுக்கும் கேட்கலாம். ஒரு விஷயத்தை நான் கேட்கிறேன், ஐயா இன்றைக்கு 3 பேரிடம் இந்த சபை தொடங்கி 3 பேர் சார், இந்த 3 பேரிடத்துல ஐயாம இருக்கிற சபையில இந்த ஒரு மின் விளக்கு போட்டு சம்பந்தமான பிரச்சனை, தர்சானந்தன் 3 வருஷமா சபையில ஒவ்வொரு நாளும் மின்குமல் போட்டுவதற்கான பொறிமுறை என்ன என்று மேயரோட சண்டை தான் பிடிச்சு கொண்டிருக்கான். அப்ப கேட்க இல்லையா, நீங்க வந்து என்ன தான் பிடிக்கிறீங்க? பொறிமுறை என்னன்றதுக்கு தான் இன்ஜினியர் மாரோட கதைச்சு அதுக்கான பொறிமுறையாக உருவாக்கப்பட்டது. அவரோட சேர்ந்து இருக்கிற இன்னொரு கட்சிக்காரருக்கும் அவருக்கும் இடையில இந்த பிரச்சனையில முரண்பாடு பங்குற பிரச்சனை பிரச்சனை தான். ஆனா அந்த பொறிமுறைன்ற விஷயம் பொறியியலாளரோட எல்லாம் கதைச்சு அவர்கள் பிறகு அது இங்கே என்ன பிரச்சனைன்றா, இங்கே உள்ள எலக்ட்ரிசிட்டி போர்டில் ரெண்டு ஒரு ஆள் வர வேணும் கவுன்சிலுக்கு ரிப்பியர்ஸ் இதை செய்கிறான்ட, இவங்கள் கொரோனா பிரச்சனையால் இவையை அனுப்ப மாட்டேன் அனுப்ப இல்லைன்னு சொன்னால் அந்த வேலை அவையாலே செய்ய முடியாது, ரிப்பியர் வேலை செய்ய இவை வராமல் அவை செய்ய மாட்டேன், அப்படி தான் அந்த நிலைமை. அப்போ இவை பொறிமுறையை செய்ய சொன்னால் பிறகு அதுக்கு பிறகு காலமே ஒரு குரூப் படிக்கிறது, பிறகு பின்னிடம் இன்னொரு குரூப் அப்படி ஒரு பொறிமுறையெல்லாம் உருவாக்கப்பட்ட விஷயம் இருக்கட்டும். பொதுவாக எல்லோராலும் முன்வைக்கப்படக்கூடிய மிகப்பெரிய குற்றச்சாட்டுகள், குறிப்பாக இந்த கழிவகற்றல் பொறிமுறைகளிலே பணம் கோரப்படுகிற சந்தர்ப்பம், தேநீர் குடிப்பதற்காக தாருங்கள் என்று சொல்லி பணம் கேட்கிறார்கள். அதே போல பல்வேறு விதமான தடவைகளிலே பெறப்படுகிறது, பற்றுச்சீட்டுகள் வழங்கப்படாமல் பணம் பெற்றுக்கொள்ளப்படுகிறது என்பது ஏராளமான குற்றச்சாட்டு. அவர்களிடத்திலே பல்வேறு விதமான ஆதாரங்கள் இருக்கிறது, இந்த உங்களுடைய உளவு இயந்திரம் செல்கிறது, கழிவகற்றுகிறது, ஆனால் பற்றுச்சீட்டு கொடுக்காமல் பணம் வாங்குகிறது, இப்படியான விஷயங்கள் எல்லாம் இருக்கிறது. ஆக குறைந்தது உங்களிடத்திலே வாக்களித்திருக்கக்கூடிய மக்கள் நம்பி வாக்களித்து இந்த சபை பொறுப்புகளை கொடுத்துக்காங்க, அவர்களுக்கேனும் விசுவாசம் குற்றச்சாட்டு, அதாவது
உடனடியாக நாங்கள் சுப்போசிட்டரியோட தொடர்பு கொண்டு அந்த வாகனம் எத்தனை மணிக்கு இன்னிடத்துக்கு போயிருக்கு இன்னிடம் இப்படி நடந்து சொல்லி அந்த ஆதாரங்கள் ஒன்றும் இல்லாமல் சும்மா எல்லாரும் காசு பண்ணுறான்ட்டேன். இனி அடுத்து நான் கண்ணால் காணக்கூடிய அந்த குப்பைகள் சில குப்பைகளை வழியில் போடலாது மக்கள். ஆனால் அவர்கள் தென்னோலத பக்கம் வாழைக்குத்தி வேறு சகலதும் கொண்டு வந்து ரோட்டில் ஓடினோம். ஆனால் அவர்களை பொறுத்தமில்ல அவர்கள் அந்த குப்பியாக மாட்டினோம். இன்னொரு படியும் சொல்லப்படுது. அப்போ அதுக்கு அவை அவையாக என்ன செய்யணும் மக்களாகவே நான் கண்ணால் கண்ட விஷயம் 100-200 ரூபா கொடுத்து இது எது கொண்டா எது கொண்டு போகிறாங்க. ஆனால் இன்னொரு பக்கம் பார்க்க போனால் சில வீடுகளுக்கு அந்த சமிக்கை எழுப்பப்படுவதில்லை, இல்லை வருகிறோம் என்ற விடயம் சொல்லப்படுவதில்லை, சொல்லப்பட்ட நேரத்துக்கு அந்த வாகனங்கள் வருவதில்லை. ஆனால் பணம் கொடுக்கக்கூடிய சிலர் வீட்டிலே 10-15 நிமிடங்கள் தரித்து நின்று அவர்களுக்காக காத்திருந்து அந்த இடத்தில் இருக்கக்கூடிய கழிவுகள் அகற்றப்படுகிறது. இவற்றை கூட ஏன் உங்களால் கட்டுப்படுத்த முடியவில்லை? இதுக்கு ஆதாரபூர்வமாக அதுதானே அவை சொல்லினோம். நீங்கள் இந்த வாகனம் இன்ன நிலக்க வாகனத்தில் வந்தவை இப்படி எங்கள்கிட்ட காசு கட்டவேன்னு சொல்லி ஆதாரபூர்வமாக தந்தால் நாங்கள் உடனடியாக நடவடிக்கை எடுப்போம் மட்டும் தானே அவை நிற்கிறோம். அந்த ஆதரவுபூர்வமாக யார் சொல்ல போயினோம் மக்களும் சொல்ல மாட்டினோம். சரி, இந்த விஷயத்தை ஆதரவுபூர்வமாக கேட்கிறீர்கள். சபையில் எத்தனை விடயங்கள் உங்களிடத்தில் கேட்கப்படுகிறது? எத்தனை விடயங்கள் நிறைவேற்றி முடித்திருக்கிறீர்கள்? சபையிலே உறுப்பினர்களாலே பல்வேறு கோரிக்கைகள் முன்வைக்கப்படுகிறது. அப்படி முன்வைக்கப்பட்டிருக்கக்கூடிய கோரிக்கை எல்லாவற்றையும் நான் திருப்பி திருப்பி உங்களுக்கு சொல்கிறேன் என்னென்றால் ஏன் நீங்கள் அதை நடைமுறைப்படுத்தலாமல் இருக்கேன்னு சொல்லி உறுப்பினர்கள் போய் முதல்வரோட நேரடியாக கதைச்சு அதுதான் அவருக்கு என்ன இடைஞ்சல் இருக்கின்றதை அறிஞ்சு நீங்களும் ஒத்துழைச்சு அதை செய்யலாம் தானே. எத்தனை முறை இப்படி இருப்பது? எத்தனை முறையண்டு இல்லை, எத்தனை முறையண்டு இல்லை. சாதாரண ஒரு சங்கிலியான ரம்மனை சரியா, நான் ஒரு பேர் என்னை கொண்டு வந்தேன் கிட்டத்தட்ட இன்றைக்கு ஒரு 5 மாதத்துக்கு முன்னாள். அது வந்து எங்களோட ஆதிக்கத்துக்கு ஆளுகைக்கு இல்லாட்டியும் ஒரு ஒரு அறிவித்தல் பலகை போடுவாங்களோ. இது ஒரு தமிழர்கிட்ட பாரம்பரியமான சொத்து, இங்கே வந்து அனுமதி ஒன்று உட்பிரவேசிக்கக்கூடாதுன்னு ஒரு ஒரு அறிவித்தல் பலகை மட்டும் இந்த நிமிஷம் வரைக்கும் இல்லை. இது அண்ணன் சொல்கிற மாதிரி ஐயா சொல்கிற மாதிரி சபையில் 3 தரம் கேட்டேன் நான். இதுக்கப்புறம் இந்த அவுடனை செய்கிறேன்னு சொல்கிறேன். இதுக்கப்புறம் என்ன ஒவ்வொரு நாளும் எனக்கு தான் விடிய எழும்பி வணக்கம் சொல்கிற மாதிரி எழும்பி நான் என்னென்ன செய்யலைன்னு ஒவ்வொரு நாளும் கேட்கலாதண்ணா. ஒரு கட்டத்துக்கு பிறகு எல்லாருக்குமே அப்படித்தான். அதுக்கு இந்த சபையில் இப்போ நான் பிரேரணையை கொண்டு வரேன். என்னென்னா முதல்ல நடந்த பிரேரணை எல்லாம் பிரேரணை தான், எல்லாம் மனதுக்கு நான் தானே சுவரொட்டி இப்போ யாழ் மாவட்டத்தில் கட்டக்கூடாதுன்னு பிரேரணை கொண்டு ஓகே சந்தோஷமாக இருந்துச்சு. ஆ, இப்படி எல்லாமே சந்தோஷமாக தான் இருந்துச்சு. எல்லாம் பிரேரணையாக தானே இருக்குது, ஒன்றுமே இல்லையே. இந்த நீங்கள் சொல்கிறீங்க குப்பை எடுக்க எத்தனை பேர் ஆவணங்களை கொண்டு கொடுத்துருப்பாங்க? எதாருக்கு அது வழக்கு போட்டிருக்கா? ஆவணங்களுக்கு அந்த காணொலிகள் கொடுக்கப்படுது, மறை காணிகளுடைய உதவிகளோடு பெறப்பட்டிருக்கும் எல்லாம் மன்னிக்க மறக்கவும் மன்னிப்போம். குப்பை இருக்குண்டாக்கா அந்த அகற்றப்படுகிற விடயத்திலே மாநகர சபையிலும் அதிகமாக இந்த விஷயம் பேசப்படுகிறது. காசு பண்றதா ஒரு காணொலி என்று நீங்க சொல்றீங்க? இல்ல சரி, காணொலிய பாப்பாங்க. ஒரு மிக முக்கியமான விஷயம் இந்த ஆரிய உல சந்தையில நடந்துச்சு. பௌத்த விகார மலைக்கழிவை ஆரிய உல சிக்னல் லைட் இருக்கிற அந்த பௌத்த விகார அந்த மலைக்கழிவை அதுக்குள்ள சத்தினார்கள். எல்லா மீடியாக்களும் கவரேஜ் பண்ணி அது ஒரு இனி இல்லைன்னு ஒரு ஆதாரமாக சபையிலே சமர்ப்பிக்கப்பட்டது. அதே போல் ஒரு கோயில், அந்த கோயிலே மயில் வளர்க்கின்றார்கள். அந்த மயிலுக்கு வளர்க்க வைக்கிற தண்ணியில் வந்து ஏதோ ஒரு குடும்பி இருந்தேன் அந்த கோயில் ஐயரை கொண்டு போய் நீதிமன்றத்தில் ஏற்படுத்தி அவர் ஏதோ காசு கட்டினார். இதற்கு நாங்கள் கேட்டதற்கு இந்த பௌத்த விகாரம் பற்றி அவர்களுடைய அந்த அசோ சுகாதார செயல் அசோ என்ன சுகாதார சீர்கேடு தொடர்பாக நாங்கள் கேட்டதற்கு முதல்வர் கூறிய பதில் மறப்போம் மன்னிப்போம் தான். சரி, அது தெரியாமல் செய்யட்டும் விடுவோம். இப்படி தெரியாமல் செய்துட்டோம் தெரியாமல் செய்துட்டோம் விட்டோம்ண்டா பட் மக்களுக்கு இப்போ பயம் வரும். என்ன பொறுத்தவரைக்கும் நான் உண்டை உறுதியாக நம்புகிறேன், மக்களுக்கு பயம் இருந்தால் தான் மக்கள் ஒழுங்காக நடப்பார்கள். பயத்தை உருவாக்கணும். நாங்கள் கூப்பிட்டு சரி ஓகே இனி செய்யாதேன்னு சொன்னால் எனக்கு அப்பா அடிப்பார் நினைச்சா தான் நான் அடுத்த முறை அந்த பிள்ளைய செய்ய மாட்டேன். அப்போ வந்து இனிமேல் செய்யாதேன்னு சொன்ன விட்டால் நான் திருப்பி வந்து நடந்து தான் செய்வேன்ண்ணா. இது ஒரு சாதாரணமாக வாழ்க்கை நடைமுறையில் வர்ற இது இன்றைக்கு அதுதான் நடக்குது. எல்லாத்தையும் சமாளித்து போய் நான் தான் ஒரு தரப்பினரை எப்படியாவது எதிர்க்கத்தான் வேண்டும். அப்போ தான் ஒரு மாநிலத்தின் கணிசமான பகுதி நன்மையை கிடைக்கும். இந்த விடயம் இருக்கிற போது இன்னொரு பக்கம் பார்க்க போனால் ஒவ்வொரு ஆட்சியாளர்கள் தென்புலத்தில் இருக்கக்கூடிய பகுதிகளை விடுவோம், வடக்கிலும் கிழக்கிலும் இருக்கக்கூடிய பகுதிகள் கீழ்மட்டத்திலிருந்து வரக்கூடிய ஒவ்வொரு அலகுகளையும் அடுத்தடுத்த தளங்களுக்காக பயன்படுத்திக் கொள்வார்கள். இப்போது ஒரு பிரதேசவில் இருக்கக்கூடியவர் எப்படி மாகாண சபைக்கு போக முடியும் என்பதை சிந்தித்துக் கொள்வார். மாகாண சபையில் இருக்கக்கூடியவர் எப்படி பாராளுமன்றம் செல்ல முடியும், அதுக்கு எப்படி தன்னுடைய வாய்ப்புகள் உருவாக்கி கொள்ள முடியும் என்று பார்ப்பார். அது போன்ற ஒரு விஷயத்தால் தான் இந்த முறை மாநகர சபை இவ்வளவு விதமான தோற்கடிப்புகள் அல்லது ஒரு வரவு செலுத்தலை இழந்து ஒரு மாநகர முதல்வரை பதவியிலிருந்து அகற்றி அப்படியான நிலைமைகள் உருவாக்குவதற்கு காரணமாக மாறியது. நடப்பதற்கு காரணமாக இருந்து
அப்படின்னு சொன்னால் மாகாண சபையில் இப்போ பாராளுமன்றத்துக்கு முதல்வர் எலெக்ஷன் கேட்டவர் மக்கள் ஆதரிக்க இல்லை. இப்போ நான் சொல்கிறேன்னு நீங்கள் சொல்கிறபடி பார்த்தா அதுக்காண்டி எதிர்பார்ப்புகள் அந்த இதுக்காண்டி தான் இப்படி இப்படியா செய்யாமல் இருக்கிறாருன்னு சொன்னால் மக்கள் ஆதரிக்க இல்லையே. ஆனால் இன்னொரு பக்கம் பார்க்க போனால் மறைந்திருக்கக்கூடிய அதே மாதிரி மறைந்திருக்கக்கூடிய மாமனிதர் நடராஜ ரவிராஜ் அவர்கள் மாநகரத்தினுடைய முதல்வராக இருந்தது பிறகு பாராளுமன்றம் போனார். அவர் இன்றைக்கும் பல மக்கள் நினைவில் நினைவில் வைத்திருக்கிறார்கள். அப்படி என்றால் எங்கே தவறு இருக்கிறது? அன்றைக்கு ஐயா சொல்கிற மாதிரி ரோட்டில் ஒன்றும் போடுற இல்லை. ஆனால் மக்களுடைய மனங்களில் இடம்பெடுத்த என்னண்டா ஒரு நேர்மையான மக்களுடைய நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு பொதுவான ஒரு பொறிமுறையோடு மக்களோட மனமறிஞ்சு அந்த அபிவிருத்தி திட்டங்கள் நடைபெற்ற இன்றைக்கு ரோட்டு இன்றைக்கு எல்லா வீதியும் ரோட்டு போடுறான் அதை மறக்க இல்லை மறைக்கவும் இல்லை எல்லா வீதிகளும் போடப்பட்டிருக்க. ஆனால் மக்களோட மனங்களில் அவர் திருப்தி இருக்கின்றதா? வீதிகள் போடப்பட்டிருக்கிறது, வீதிகள் இருந்து நீர் வழிந்து வருவதற்கு கான்கள் போடப்படவில்லை, இப்படியான பல்வேறுபட்ட பிரச்சனை. ஒரு மாநகர மக்களோட மனதில் திருப்தி வேண்டும், அதான் மிக முக்கியமான விஷயம். இங்க அதை விட்டு போட்டு மாநகர வீதிகள் போடப்பட்டு கான் போடப்படவில்லை என்று சொல்றதா அல்ல உள்ளவள வட்டார உறுப்பினர் உள்ளவள ஏன்னா அவருக்கு காது ஒதுக்கப்பட்டிருக்கு. அவர் இதுக்கு வாய்க்காலம் போடத்தான் வேணும் சொன்னா போட்டு கொடுக்கலாம். அவரிடம் பொறுப்பு இவரிடம் பொறுப்பு நிதியை பற்றி சொல்றேன். நிதி அவருக்கு உறுப்பினருக்கு வழங்கப்பட்டிருக்கு. அவர் வாய்க்கால போட சொன்னாலும் ஓகே, மீதியை போட சொன்னாலும். இந்த விஷயத்தை விட்டுக்கொள்வோம். அடுத்து யாரை முதல்வராக பிரேரிக்க போகிறீர்கள்? அதான் நான் திருப்பி திருப்பி சொல்லிட்டேன், அதை நீ அவர் ஆளுநர் தான் தீர்மானம் எடுக்க வேணும். எங்களை பொருத்தமல்ல, வலி பதவி இழந்ததுக்கு பிறகு அவர் தான் தீர்மானம் மேற்கொள்ள வேண்டும். அது கூட்டமைப்பு பொருத்தமல்ல, அதான் நிலைப்பாடு. எங்கெந்த கட்சியின் எங்கெந்த நிலைப்பாடு அதான். சரி, உங்கள் பக்கத்திலிருந்து அதே இனி அதை பற்றி சிந்திக்க இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் அது ஒரு ஒரு முதல்வர் உண்டு, யாரோ ஒரு முதல்வர் உண்டு வேறத்தான் போகின்றேன். அப்படி என்றால் இளமக்கள் ஜனநாயக கட்சியோடு சேர்ந்து தமிழ் தேசிய கூட்டம் நிச்சயமாக நான் அதை நான் உறுதியாக சொல்லுவேன். அப்படி என்றால் எப்படி முதல்வர் உங்கள் பக்கம் இருந்து வர முடியும்? நான் எங்கள் பக்கம் முதல்வர் வேறு நான் சொல்லவில்லை. மாநகரத்துக்குன்னு ஒரு முதல்வர் தான் போகின்றார். ஆனால் தமிழ் தேசிய மக்கள் மொழி நாங்கள் நிச்சயமாக இளமக்கள் ஜனநாயக கட்சியிலிருந்து ஒருவரை முதல்வராக்குறதுக்கு நாங்கள் ஒத்துழைக்க மாட்டோம். அது 100% உண்மை. நான் ஒத்துழைக்க மாட்டேன், 100% அது உண்மை. சரியா? ஆனால் மாநகரத்துக்கு ஒரு முதல்வர் வேறு போகின்றார். என்னை பொறுத்த வரைக்கும் அந்த முதல்வர் அது எக்ஸோ வையோ யாரோ இருக்கட்டும், கடந்த கால பாடங்களை அனுபவங்களை எடுத்துக்கொண்டு மக்களோடு மக்களாக நின்று இருப்பது ஒரு வருடம். மக்களுடைய அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து அவர்களை சுகாதாரத்தை முன்னகர்த்தி மக்கள் பெருசாக ஒன்றும் கேட்கவில்லை. அவர்கள் கேட்பது அவர்களுடைய சுகாதாரம் தான் மிக முக்கியமான பிரச்சனை. அடிப்படைத்தன்மை, கழிவகற்றல், இதெல்லாம் அந்த அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்கின்ற ஒரு மக்கள் தொண்டனாக இருக்க வேண்டும் என்பது என்னுடைய கருத்தாகும். சரி, இந்த விதமான விஷயங்கள் இன்று நாளில் பேசியிருக்கிறோம். ஆனால் இன்னும் ஒரு குறிப்பாக சொல்லக்கூடிய விடயம்தான், இந்த மாநகர சபையிலே புதிதாக ஒரு முதல்வர் வந்து அந்த முதல்வர் சமர்ப்பிக்கக்கூடிய அந்த வரவு செலவு திட்டமும் தோற்கடிக்கப்பட்டால் மாநகர சபை வரிதாக்கப்படும் என்கிற ஒரு விடயமும் சட்டத்திலே மிக வலுவாக இருக்கிறது என்ற விஷயத்தை எல்லோருமே ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதும் இந்த மாநகர சபை கட்டளை சட்டம், உள்ளூராட்சி சபைகளுடைய கட்டளை சட்டம் அதில் இன்னொரு மிக குறிப்பாக இருக்கிறது. ஆனால் அதில் இன்னொரு விடயம் இப்பொழுது இருக்கிற கலை நிலவரத்தின்படி கூறப்படுகின்றது, கௌரவ முதல்வர் அவர்கள் மீண்டும் முதல்வராக வருவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன. அப்போ கௌரவ முதல்வர் அவர்கள் மீண்டும் முதல்வராக வந்து இதே பாதீட்டை கொண்டிருந்தால் அந்த பாதீடு தோக்கடிக்கப்படுமானால் மாநகர சபை ஆளு சபை இல்லை. அந்த நிலையிலே உறுப்பினர்கள் என்ன முடிவெடுக்கப் போகின்றார்கள் என்பதாங்க என்னென்னு சொன்னால் இது ஆனோல்ட் அவர்களுக்கு பாதகம் என்றபடியால் மட்டும் பாதகம் என்றபடியால் அந்த பட்ஜெட் தோக்கடிக்கப்படுது. இனி ஆளுநர்கள் முதல்வராக வந்தும் அந்த பட்ஜெட்டை தான் தோக்கடிச்சா அனைவருக்கும் பாதகம். அந்த நிலையிலே என்னை பொறுத்த வரைக்கும் நான் வெளிப்படையாக கூறுகின்றேன், கௌரவ முதல்வர்கள் முதல்வராக வந்தும் அதே பாதிட்டை தான் கொண்டு வந்தால் நான் அந்த பாதிட்டையும் எதிர்ப்பேன். என்னென்னு சொன்னால் நான் அந்த பாதிட்டை ஆதரித்தால் நான் ஒரு குற்றவாளியாக முன்னப்படுவேன். என்னவென்று சொன்னால் நான் பதவிக்காக அந்த பாதிட்டை ஆதரித்தேன், ஏனென்றால் நான் பதவி இல்லாதவனாக இருப்பேன். அந்த வகையில் ரெண்டும் ஒரே பாதேடு, அப்போ ஆதரிக்கிறோம் இப்போ எதிர்க்கிறோம், இப்போ எதிர்க்கிறோம் அப்போ ஆதரிக்கிறோம் என்றால் அது ஏற்படும். சரியானவர்களை அடையாளம் காணுவதற்குரிய வாய்ப்பு இங்கே தான் உருவாக போகிறது என்பது மிக முக்கியமாக சொல்லக்கூடிய விஷயம். இந்த சந்தர்ப்பம் நிகழ்ந்தால் சரியானவர்களை அடையாளம் காட்டுவதற்கு மிக தெளிவான வாய்ப்புகள் இருக்கும் என்ற விஷயத்தை ஞாபகப்படுத்துகிறோம். இந்த நாள் இந்த மாநகர சபையினுடைய வரவு செலவு திட்டம் அது தொடர்பாக இருக்கக்கூடிய பல்வேறுபட்ட பிரச்சனைகள். ஒரு காலத்தில் நாம் இந்த மாநகரை பார்த்து பிரமித்திருந்திருக்கக்கூடிய அல்லது சின்ன சின்ன அபிவிருத்திகள் உளவிதமாக இல்லாவிட்டாலும் கூட ஏதோ ஒரு ஒழுங்குமுறைப்படி நிகழ்ந்தது, சில விஷயங்கள் நல்ல முறையாக இருந்தது, சில மாநகர அமர்வுகளை பார்க்கிற போது அளவு ஏதோ பிரச்சனை இல்லாமல் போகிறது என்று பார்க்கக்கூடிய அளவுக்கு இருந்தது. ஆனால் இப்போது பார்த்தால் எப்போது இந்த மாநகர சபை அமர்வுகளுடைய நேரலைகளை பார்க்கிற போதும் சரி, எல்லா விஷயத்தை பார்க்கிற போதும் இதெல்லாம் முடிந்ததுக்கு பிறகு நடந்ததா என்று சொல்லி தேடி பார்ப்போம் என்ற அளவுக்கு நிலைமை அதிகமான இடத்துல இருக்கு. இவ்வளவு அளவும் தனிக்கட்சி நிர்வாகத்தில் மாநகர சபை வந்தது, இது இப்போ
சரியான விஷயங்களை செய்தால் இப்படியான பிரச்சனைகள் வர முடியாது என்பது எங்கள் பக்கமாக சொல்லக்கூடிய விஷயமாக இருக்கிறது. இரண்டு அதிதிகளை அழைத்து வந்தோம். இரண்டு கௌரவத்துக்குரிய மாநகர சபையினுடைய உறுப்பினர்கள் திரு பார்த்திபன் அவர்கள், அதே போல கிராம சேவகர் திரு நித்யானந்தன் அவர்களையும் ஓய்வெட்ட கிராம சேவகர் பணியாற்ற முடியாது ஓய்வெட்ட கிராம சேவகர் நித்யானந்தன் அவர்களை இருவருக்கும் ஐக்கிய தமிழ் குழுமம் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறது. ஆனால் சபைகளை இனி வருகிற காலத்தில் நல்ல முறையில் பார்த்துக் கொள்ளுங்கள் என்ற சின்ன விஷயத்தை ஞாபகப்படுத்துகிறோம். இன்றால் இணைந்து கொண்டிருக்கக்கூடிய இரண்டு அதிதிகளுக்கும் எங்களுடைய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் சொல்லிக் கொள்கிறோம். இந்த மாநகரம் இதே போன்ற விஷயங்களை தொடர்ந்து பேசலாம். இன்றைய நாள் விடைபெறுகிறோம். வணக்கம்.